ஹலோ வியூஸ் இன்றைக்கி என்ன நியூஸ் பார்க்க போகிறோன்னா தமிழ் சினிமாவில் ஒரு சில திரைப்படங்களில் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடித்தாலும் கூட ரசிகர்கள் மத்தியில் சில பேர் மிகப்பெரிய புகழ் பெற்றுவாங்க அந்த வரிசையில் இருக்கக்கூடியவர் தான் நடிகர் ஜி எம் குமார் இவர் இயக்குனர் பாலாவோட பல திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு முக்கியமாக அவன் இவன் திரைப்படத்தில் ஐநஸ் கதாபாத்திரத்தில் நடித்து மிகப்பெரிய புகழ் பெற்றார் அது மட்டும் இல்லாம பாலா ஐயக்கத்துல வெளிவந்த தாரதப்பட்டை திரைப்படத்துல சசிகுமாரோட தந்தையாவும் நடிச்சிருப்பாரு இப்படி ஒவ்வொரு திரைப்படத்திலையும் முக்கியமான கதாபாத்திரங்கள்ல நடிச்சு ரசிகர்கள் மத்தியில தன்னோட முகத்தை பதிய வச்சாரு இவருக்குனே தனி புகழை சம்பாதிச்சுக்கிட்டாரு அதுக்கப்புறமா நிறைய முன்னணி நடிகர்களோட திரைப்படத்துல நடிக்க ஆரம்பிச்சாரு இளைய தளபதி விஜய் நடித்த குருவி திரைப்படத்துல பாய் கதாபாத்திரத்திலையும் இவர் நடிச்சிருப்பாரு இந்த மாதிரி ஒவ்வொரு சில கதாபாத்திரங்கள்ல நடிச்சதின் மூலமா ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய புகழ் பெற்றாரு நடிகர் ஜி குமார் நடிகர் பரத் நடித்த வெயில் திரைப்படத்துல அவரோட தந்தையா நடிச்சிருப்பாரு இந்த தான் இவரோட நடிப்பு பெரிதும் பேசப்பட்டது அதுக்கப்புறம் தான் அதிகமான பட வாய்ப்புகள் வந்ததுன்னு சொல்லலாம் ஜி எம் குமாரோட மனைவியும் ஒரு புகழ்பெற்ற நடிகை தான் ஆனா இந்த விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும் தான் தெரியல அவங்களோட பெயர் பல்லவி எயிட்டிஸில் பல திரைப்படங்களை கதாநாயகியா நடிச்சிருக்காங்க கண்டிப்பா இவங்களை எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும் இவங்களோட சொந்த ஊர் மும்பை தமிழ் சினிமாவுக்கு வந்த இவங்க பல திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க முக்கியமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த வேலைக்காரன் திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க நடிகை பல்லவி அவர்களும் நடிகர் ஜிஎம் குமார் அவர்களும் காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க திருமணத்துக்கு அப்புறமா நடிகை பல்லவி பெருசாக திரைப்படங்களில் நடிக்கிறதை நிப்பாட்டிட்டாங்க நடிகர் ஜி எம் குமார் மட்டும்தான் தொடர்ந்து திரைப்படங்களில் நடிச்சிட்டு வந்துட்டுருக்காரு இப்போது அவருக்கும் திரைப்பட வாய்ப்புகள் அதிகமாக இல்லைன்னு சொல்கிறாங்க இவரை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்